الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் திருக்குரானுடைய விளக்க உரை வகுப்பில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். அன்பாண்டஸ் அவர்களே, இன்றைய பயிற்சி வகுப்பில் இஸ்லாமிய வளர்ச்சியில் இளைஞர்களுடைய பங்கு என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்காக தங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டியே அர்ப்பணித்த வாழ்க்கை வரலாறுகள் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குறானிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறிலும் நிறைய நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறையினருடைய படிப்பினைக்குரிய சம்பவங்களை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே மனிதர்களுடைய ஆயுள் காலத்தில் மனிதன் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிலைகளை மனிதர்கள் அடைகிறார்கள். ஒரு தாய் குழந்தையை பெறும் பொழுது அது முழுக்க முழுக்க தாயை சார்ந்திருக்கிற ஒரு காலம் உண்டு. பால்குடி பருவம், மழலை சொல் பேசுகிற ஒரு பருவம், இப்படி முழுக்க முழுக்க தாயை சார்ந்திருக்கின்ற ஒரு பருவம். அதற்கு பிறகு ஒரு பருவம் உண்டு, அது நம்முடைய பள்ளி மாணவ பருவம். அதற்கு பிறகு திருமணம் சார்ந்த ஒரு பருவம், திருமண வாழ்வு. அதற்கு பிறகு நாம் மக்கள்களை பெற்று தந்தை என்கிற ஒரு அந்தஸ்து. அதற்கு பிறகுள்ள ஒரு காலம் நம்முடைய மக்களுடைய மக்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து பேரம்பேத்திகளை எடுக்கக்கூடிய ஒரு காலம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் வளர்ந்து வருகிற இந்த உலக வாழ்வில் ஒவ்வொரு கட்டங்கள் உண்டு. இந்த கட்டங்களில் இஸ்லாத்தினுடைய பார்வையிலும் உலகத்தினுடைய பார்வையிலும் மனிதர்கள் வளர்ந்து வருகிற இந்த வாழ்க்கை கட்டங்களில் மிக மிக முக்கியமானது இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹு தாலாவே மறுமை நாளில் விசாரிப்பேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பருவம் இந்த பருவம் என்பதை முதலில் நாம் நம்முடைய கவனத்திலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த பருவத்தை உடைய மக்கள்தான் இந்த உலக வரலாற்றில், அது நன்மையானதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி,
இந்த இளமை பருவத்தில் இருக்கிற மக்கள் தான் ஒவ்வொரு நபர்களாலும் ஒவ்வொரு அமைப்பினராலும் ஒவ்வொரு தலைமைத்துவத்தில் இருக்கிற அதிகார வர்க்கத்துடையவர்களாக இருந்தாலும் இந்த இளமை பருவத்தில் இருக்கிற மக்களை மட்டும்தான் தேர்வு செய்து அவரவர்கள் தங்களுடைய அமைப்பை, கொள்கையை, திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த உலகத்தில் எத்தனை எத்தனையோ தீமையான சம்பவங்கள் உண்டு. பயங்கரவாத சம்பவம், வன்முறை சம்பவம், போதை கடத்துகின்ற, போதை பொருள் கடத்துகின்ற கடத்தல் தொழில்கள், சூதாட்டம் ஆடுகிற காரண காரியங்கள், விபச்சாரம், மது சூது, இப்படி விரோதமாக, சட்டவிரோதமான, மார்க்கத்திற்கு புறம்பான, எந்த ஒரு மனிதனும் மனப்பூர்வமாக விரும்பாத கொடூர செயல்களில் கொலை கொள்ளை எடுத்து எதை எடுத்துக்கொண்டாலும் கொடூர செயல்களில் ஈடுபடுபவர்கள் யார் என்று பார்த்தாலும் அதற்கும் இளைஞர்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள். காரணம், எதையும் சாதிக்கின்ற மனோபாவத்தை பெற்ற பருவம் அந்த இளமை பருவம். அப்ப இளமை பருவத்தை அடைந்திருக்கின்ற நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதுமை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் இருக்கின்ற இளமையை பயன்படுத்துங்கள் சொன்னார்களா இல்லையா? முதுமை வருவதற்கு முன்னால் இருக்கின்ற இளமையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த இளமை பருவம் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? நம்முடைய இந்த உழைப்பு, நம்முடைய இந்த எனர்ஜி, இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இன்றைக்கு உழைப்பதைப் போல உங்களால் உழைக்க முடியாது. 40 தாண்டினால் மெல்ல மெல்ல நீங்கள் தளர ஆரம்பிப்பீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தில் இன்றைய இளைய தலைமுறையினர்களை நாம் பார்வையிடும் பொழுது பல தரப்பட்ட இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சில இளைஞர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை குறித்து சிந்திப்பதற்கே நேரம் கிடையாது. அல்லாஹுவை குறித்து படிப்பதற்கோ, வேத வசனங்களை குறித்து தெளிவடைவதற்கோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படிப்பதற்கோ, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை முறைப்படி செய்வதற்கோ நேரமே இல்லை அவர்களுக்கு. காரணம், அவர்கள் ஒரு சுறுசுறுப்பான இந்த துனியாவில் உலகமே தன்னுடைய வாழ்வு என நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளமை பருவத்தை அல்லாஹும் அல்லாஹுனுடைய ரசூலும் இளைஞர்களை குறித்து, இளைஞனை குறித்து, இளமை பருவத்தோடு வாழ்கிற மக்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிற செய்தி என்ன? நாம் நம்முடைய இந்த இளமை பருவத்தை எதற்காக வேண்டி செயல்படுத்த வேண்டும்? நமக்கு முன்னால் இருக்கின்ற வாழ்ந்து போய் மரணித்து போன நிறைய இறைய தலைமுறையினர்கள், இன்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமே, அதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் என்ன என்பதையெல்லாம் இந்த பயிற்சி வகுப்பில் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சொர்களே, அல்லாவுக்கு ஒரு பிடித்தமான பேர் இந்த இளைஞர், இளைஞர்கள் என்பதெல்லாம் அல்லாவுக்கு ஒரு பிடித்தமான ஒரு பேர். அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவரை குறித்து அல்லாஹ் 21 அத்தியாயத்தின் 60 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் நபி இளைஞராக வளர்ந்து வரும் பொழுது உருவச்சிலையை வணங்கி கொண்டிருந்த மக்களிடத்திலே போய், இதெல்லாம் கடவுள் அல்ல, இது நீங்களே கையால் உருவாக்கிய ஒரு சில பொம்மைகள், இவைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? இது நியாயம் அல்ல. உங்களுடைய முன்னோர்களும் மூதாத்தியர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் இந்த உருவங்களை குறித்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு பணியை, இணை வைத்தலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நிகழ்த்திய அந்த மாமனிதரை குறித்து அல்லாஹ் சொல்லி வருகிறான் ஒரு சம்பவத்தில். அப்படி சொல்லும் பொழுது, ஒரு நாள் எல்லோரும் திருவிழாவுக்கு செல்லும் பொழுது இரவோடு இரவாக சென்று எல்லா உருவச்சிலைகளையும் உடைத்து விடுகிறார். மறுநாள் வணக்க வழிபாட்டுக்கு வழிபாட்டு தலங்களை திறந்து பார்த்தால் நாம் வணங்குகிற தெய்வங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடைந்து கிடக்கிறது. மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், நிச்சயமாக இவைகளெல்லாம் கூடாது என்று பேசிய ஒரு இளைஞன் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், இவைகளெல்லாம் கூடாது என்று பேசிய ஒரு இளைஞன் உண்டு, அவனுடைய பெயர் இப்ராஹிம் என்று மக்கள் பேசியதை அல்லாஹு தாலா
நமக்கு நினைவுறுத்துகிறான். 21வது அத்தியாயத்தின் 60வது வசனம், காலு சமிஅனா ஃபதன் யத்குருஹும், ஒரு இளைஞன் பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று மக்கள் சொன்னதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் வளர்ந்து வருகிற சமூகத்திற்கு ஒரு இளைய மனிதர் இளமை காலத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்திய ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறான். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், இவரை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒன்று, இவரை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவதாக, இறை தூதர்கள் மனித சமூகத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் இந்த இறை தூதர் வாழ வேண்டும், இந்த இறை தூதரின் மூலம் மென்மேலும் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தீக்குண்டத்தை மூட்டி தீயில் தூக்கி அந்த மக்கள் வீசிய பொழுது கூட அந்த தீயை அல்லாஹ் குளிரச் செய்து காப்பாற்றிய ஒரு இளைஞர் இந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹு தாலா மகனை அறு என்பார், அறுப்பார். தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு போய் பாலைவனத்து பெருவீதியில் விடு என்பார், கொண்டு போய் விடுவார். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதில் கட்டுப்பட்டு நடக்கின்ற முதல் மனிதராக, முதன்மைக்குரிய மனிதராக இருந்தவர் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஆகவேதான் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது அவர் ஒரு இளைஞராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இனி அல்லாஹு தாலா இளைஞர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பன்மைக்குரிய வார்த்தை அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். எப்ப சொல்கிறான் அல்லாஹ்? 18வது அத்தியாயம் 10வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் குகைக்கு தஞ்சம் புகுந்து அல்லாஹ் நாடிய அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு உறக்கத்தை கொடுத்து மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை நிலைநாட்டிய சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்தில் அல்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 18வது அத்தியாயத்தின் 10வது வசனம், இது அவள் ஃபிதியத்து இலல் கஃபி, குகையில் தஞ்சம் புகுந்த அந்த இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பாடுபட்ட மக்களுடைய பட்டியலை அல்லாஹ் வகைப்படுத்தும் பொழுது வயதானவர்களோ தள்ளாத வயதில் உள்ளவர்களோ இந்த பணியை செய்யவில்லை, இளைஞர்கள் போராடி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், குகையில் தஞ்சம் புகுந்த அந்த இளைஞர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், 18வது அத்தியாயத்தின் 10வது வசனம். அப்ப இது போன்ற வசனங்களின் மூலம் இளைஞர், இளைஞர்கள் என்ற அந்த இளமை பருவத்தை தனக்காக வேண்டி தியாகம் செய்த காரணத்தினால் அல்லாஹு தாலா முதன்மை நபர்களாக அவர்களை ஆக்கி உலக மக்களுக்கெல்லாம் படிப்பினைக்குரிய சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதை இந்த வசனங்களின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இந்த இளமை பருவத்தை குறித்து நமக்கு ஆர்வம் ஊட்டி சொன்ன நிறைய சம்பவங்கள் உண்டு. அந்த சம்பவங்களில் முர்ச்சென்ற சமூகத்தில் வாழ்ந்த மக்களுடைய சம்பவங்களும் உண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள இளைய தலைமுறையினர்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அதில் முதன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற சம்பவம் எதுவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்கிறார், இந்த ஒரு காலத்தில் கிறிஸ்தவ அரசன் ஒருவன் இருந்தான். அவன் எப்பொழுதும் மக்களை தீய வழிக்கு தூண்டிக்கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தான். இறைவனை மறக்கச் செய்து இறைவனால் படைக்கப்பட்டவர்களை எல்லாம் வணங்க தூண்டிக்கொண்டு அதன் மூலம் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்பதை புரிந்து அவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். எப்படிப்பட்ட துவா என்று அல்லாஹ் அந்த இளைஞர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா முதலில் நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன துவா? அதே 18வது அத்தியாயத்தின் 10வது வசனம், ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வஹையின் லனா மின் அம்ரினா ரசதா. அல்லாஹுவே, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு
உன்னுடைய அருளைத்தான். மேலும் எங்களுக்கு எங்களுடைய காரியத்தையெல்லாம் நீ சீர்படுத்தியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தானாம், அவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் அல்லாஹ் திடப்படுத்தினான். ஒரு தைரியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். எப்படிப்பட்ட தைரியமாம், ஒரு அரசனுக்கு முன்னால் போய் அந்த மூன்று இளைஞர்களும் திரண்டு போய் அரசனுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு இஸ்லாத்தையே எடுத்து சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு வழங்கினான் என்பதை 18வது அத்தியாயத்தின் 13வது வசனம் 14வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்கிறான், அந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள், அந்த இளைஞர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள். மேலும் அவர்கள் நேர்வழியில் நடந்தார்கள், அவர்களுடைய நேர்வழியை நான் அதிகமாக்கினேன். பிறகு அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளத்தை நான் உறுதிப்படுத்தினேன். இது காமு, அவர்கள் போனார்கள், நிச்சயமாக வானங்களையும் பூமிகளையும் யார் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் அரசன், நீ அரசன் அல்ல. ஒரு அரசனுக்கு முன்னால் போய் நின்று கொண்ட அந்த இளைஞர்கள் சொல்கிறார்கள், நீ அரசன் கிடையாது, நீ நான் தான் கடவுள் என்கிற துணியில் மக்கள் மத்தியில் உன்னை இனங்காட்டி கொண்டிருக்கிறாய். நீ அல்ல கடவுள், நீ அல்ல அரசன். அரசனுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன் யார் என்றால், வானங்களையும் பூமியையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே அந்த அல்லாஹ்தான் உண்மையான அரசன் என்று சொன்னார்கள். இலாகன் லக்கது குல்னா இத சததா, நிச்சயமாக வானம் பூமி யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அவன்தான் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்குரியவன் என்று சொல்லி ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அரசனுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார்கள். இந்த மூன்று பேரும் போய் தன்னுடைய தௌஹீதை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஏக இறைவனை வணங்குகிற திருக்களிமாவை கலிமத்து தௌஹீதை காப்பாற்றுவதற்காக இந்த மூன்று நபர்களும், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் என்ற ஹதீஸ்களிலே வருகிறது, இந்த இளைஞர்கள் ஒரு குகையிலே போய் தஞ்சம் புகுந்தாவது இணை வைத்தலிலே இருந்து ஒதுங்கி வாழ்வோம், இவர்களோடு வாழ்ந்தால் இணை வைக்க தூண்டுவார்கள், அதிகாரத்தை பயன்படுத்தி ஏகத்துவத்திலே இருந்து நம்மளை தடம்புரளை செல்வார்கள், இணை வைக்க தூண்டுவார்கள், இணை வைக்க நிர்பந்தப்படுத்துவார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காப்பாற்ற நாம் குகைக்கு செல்லுவோம் என்று செல்லுகிறார்கள். அல்லாஹ் பல நூறு ஆண்டு காலம் அவர்களை அங்கே தூங்க வைக்கிறான். கூட ஒரு நாயையும் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்னவென்றால், யார் அந்த குகைக்கு போய் சென்றாலும், அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறானில், எப்படி அந்த மக்களை, அந்த இளைஞர்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான் என்கிற சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, யாராவது அந்த குகையிலே போய் பார்த்தால் அவர்கள் கண் திறந்த நிலையிலே தான் படுத்துக் கொண்டிருப்பார்கள். பார்த்தாலே ஒரு பயம் வருகிற அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த இளைய தலைமுறையினரை, அந்த இளைஞர்களை குகையில் அல்லாஹ் உறங்க வைத்தான். உறக்கம் என்றால் கண்ணை மூடி அல்ல, கண்ணை திறந்த நிலையில். அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்தில் சொல்கிறான், நபியே யாராவது அவர்களை குகைக்கு வெளியிலிருந்து பார்த்தால் அவருடைய உள்ளத்தில் ஒரு திகில் உண்டாகிற அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த இளைஞர்களை உறக்க நிலையில் வைத்தான். அவர் பல நூறு ஆண்டு காலம் தூங்குகிற காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் வலதுபுறம் இடதுபுறம் புரட்டி புரட்டி போட்டு அல்லாஹு தாலா அவர்களை ஒருங்கிணைக்க படுத்துரைக்கினான். அவர்கள் ஒருவர் ஒரு கட்டத்தில் எழுந்தார், அல்லாஹ் எழுப்பினான். எத்தனை நேரம் உறங்கியிருப்போம் என்று அவர்களுக்குள் பேசினார்களாம். ஒரு காலையிலிருந்து மாலை வரை என்று ஒரு மனிதர், மாலையிலிருந்து இரவு வரை என்று இன்னொரு மனிதர். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பல நூறு ஆண்டு காலம் அல்லாஹு தாலா அந்த இளைஞர்களை, இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த அந்த இளைஞர்களை அல்லாஹு தாலா பல நூறு ஆண்டு காலம் அந்த குகையில் அல்லாஹ் தூங்க வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி சம்பவம் அத்தோடு முடிகிறது. இங்கே நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ள வேண்டியது, மக்களோடு மக்களாக சேர்ந்து ஒரு நாட்டில் என்ன சட்டமோ, ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு என்ன கொள்கையோ, மக்கள் எல்லாம் என்ன கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அத்தோடு சேர்ந்து பத்தோடும் பதினொன்றாக இல்லாமல் அல்லாஹுவை நம்பி ஏக தெய்வனின் பக்கம் தன்னை அர்ப்பணித்து அத்தோடு மட்டும் நிற்காமல் நேராக அரசவைக்கு சென்று அரசனை எதிர்த்து பேசுகிறார்கள் என்றால், ஒன்று அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை திடப்படுத்தியது, இரண்டாவது
அவர்களுடைய அந்த துணிச்சலான இளமை பருவம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்திற்கு சரித்திரம் எழுதிய, இஸ்லாமிய வரலாறுக்கு முன்னுரையும் முகவுரையும் எழுதிய எத்தனையோ சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு பாருங்கள். இளமை பருவத்தில் திரும்பிய அந்த ஒரு திருப்பம் மரணிக்கின்ற வரை அவர்கள் கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த இளமை பருவத்தை தாண்டி தள்ளாத வயது வந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சமூகத்தில் என்ன நிலையை நாம் பார்க்கிறோம், தள்ளாத வயது என்பது அல்லாஹ் சொல்கிறான் அது என்னுடைய ஒரு அத்தாட்சிக்குரிய வயது என்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? முதுமையானவர்களை நீங்கள் பாருங்கள், முதுமை அடைந்தால் குழந்தை பருவத்தை அவர்கள் அடைந்து விடுவார்கள். குழந்தை பருவத்தில் எப்படி சிந்திக்கின்ற திறமை இல்லாமல் இருக்கிறதோ, குழந்தைக்கு எப்படி நல்லது தீயது என்று தெரியாத நிலையை குழந்தை அடைகிறதோ, குழந்தைக்கு எப்படி உலகத்தினுடைய எந்த வகையான காரியங்களும் புரியாத நிலைக்கு குழந்தை இருக்கிறதோ, அதே நிலையை முதியவர்கள் அடைகிறார்களே, அது என்னுடைய அத்தாச்சி என்கிறான் அல்லாஹ். அந்த முதிய வயதில் ஒரு 50 வயது மூத்தவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருப்பார்கள். உங்களுடைய தந்தையோ அண்ணனோ மச்சானோ உறவினர்கள் யாராவது வீடுகளில் இருப்பார்கள் மூத்த வயது. அவர்களிடத்தில் போய் இப்பொழுது உங்களுக்கு இளமை இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டு பாருங்கள். உங்களை விட அதிகமாக தொழுவோம், உங்களை விட அதிகமாக நோன்பு வைப்போம், இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடுவோம் எண்ணம் இருக்கும், ஆனால் செயல்பட முடியுமா என்றால் உடல் ஒத்துழைக்காது. எண்ணம் இருக்கும், செயல்பட முடியுமா என்றால் உடல் ஒத்துழைக்காது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசியே இல்லாத, அந்த அல்லாஹ்வுடைய அரிசு நிழலே இல்லாத, அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் 7 பேருக்கு அரிசுடைய நிழலை கொடுப்பதாக புகாரிலே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த 7 பேரில் ஒரு மனிதர் யார் தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக வேண்டியே அர்ப்பணித்த மனிதன், தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டில் கழித்த மனிதன் இளைஞன் என்று சொல்லப்படுகிறது. இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டில் கழித்தவர்களுக்கு அப்படிப்பட்ட உயிர் அந்த இஸ்லாத்தில் கொடுக்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த வயதை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிப்பது என்பது, இந்த இளமை பருவத்தை தீனுக்காக மார்க்கத்திற்காக இபாதத்திற்காக இந்த இளமை பருவத்தை அர்ப்பணிப்பது என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. காரணம், எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த வயதில் அனுபவிக்காமல் எந்த வயதில் நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்லுவார்களா இல்லையா? இது சைத்தானுடைய பேச்சு. உண்மைதான், சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும், சொர்க்கத்து பேரின்பத்திற்காக வேண்டி இந்த இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்க நாம் முன்வர வேண்டும். ஆனால் இந்த துடிப்பான பருவம் தான் விபச்சாரத்தின் பக்கம் நம்மை அழைக்கக்கூடிய பருவம். இந்த பருவம் தான் போதையின் பக்கம் நம்மை தூண்டுகிற பருவம். இந்த பருவம் தான் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக வாழ தூண்டுகிற பருவம். இந்த பருவம் தான் உலகத்தில் கிடைத்ததையெல்லாம் அனுபவித்து உலகத்து பேரின்பம் தான் நமக்கு முக்கியம் என்று உள்ளத்தில் ஆழமான சிந்தனையை தூண்டுகிற பருவம் இந்த பருவம். ஆகவே இந்த பருவத்தை மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க தவறினால் ஏற்படுகிற இழப்பு சாதாரண இழப்பல்ல. பாதுகாக்க தவறி தள்ளாத வயதில் இதை நினைத்து பார்த்து கண்ணீர் விட முடியுமே தவிர இதற்காக வேண்டி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமாக இப்னு உமர் ரலியல்லாஹுனுடைய தோளை கையிலே பிடித்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லிக் கொடுத்தார்கள். இப்னு உமரே, மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்வை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்துங்கள். முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை, இளமை பருவத்தை இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவழியுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் இருக்கிற ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செயல்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமிலே வருகிற ஒரு நபிமொழி, அல்லாஹ்வுடைய அடியார்களில் நிறைய அடியார்கள், பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்வுடைய 2 நியமத்தை பாலாக்கி விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன யா ரசூலல்லாஹ்? ஒன்று, அவனுடைய ஆரோக்கியம். இரண்டாவது, அவனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அவனுடைய ஆயுள் காலம். அவனுடைய காலத்தை உலகத்திற்காக வேண்டி செயல்படுத்துகிறான், ஆரோக்கியத்தை துனியாவுக்காக வேண்டிய செயல்படுத்துகிறான். இரண்டையும் அல்லாஹ் எதற்கு கொடுத்தானோ அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து பார்க்காமல் 2 அருள்குடைகளையும் பெரும்பான்மையான மக்கள் வீணடித்து விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதெல்லாம்
அனுபவிக்கக்கூடிய வயசு என்பதற்காக வேண்டி, இந்த இளமை பருவம் அனுபவிக்கக்கூடிய பருவம் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவே மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அனுப்புகிற பொழுது எப்படி அனுப்புகிறான்? வயது முதிர்ந்து 90 வயது, 100 வயது, 950 ஆண்டு காலம் நூஹ் நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் இப்படி எவ்வளவுதான் தள்ளாத வயதில் மரணித்தாலும் சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து அவர்கள் சொர்க்கத்திற்குள் போகும் பொழுது அல்லாஹ் அந்த மக்களை எப்படி ஆக்குகிறான்? இளைய தலைமுறையினர்களாக, பெண்கள் இளைய பெண்களாக. ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிழவிகளுக்கு சொர்க்கம் இல்லை என்றார்கள். அந்த அம்மா சங்கடப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழவிகள் குமரிகளாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திற்குள் அனுப்பப்படுவார்கள். அப்ப இளமை பருவத்தோடு தான் எதையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்திருக்கிற அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பும் பொழுது கூட இளைஞர்களாக, இளமை பருவமுடையவர்களாக பெண்களையும் ஆண்களையும் அல்லாஹ் தேர்வு செய்து அனுப்புகிறான் என்று கூட ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பருவம் இந்த இளமை பருவம் அன்பான சொற்களே. இனி ஒரு மிக முக்கியமான ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது மனிதன் தன்னுடைய இந்த இளமை பருவத்தை, துடிதுடிப்பாக இருக்கிற இந்த இளமை பருவத்தை, பெரும்பான்மையான மனிதர்கள் பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக வேண்டியே இந்த உலகத்தில் அந்த இளமை பருவத்தை செலவழிக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் இது உண்மையில் மிகப்பெரிய ஒரு மடத்தனத்திற்குரிய ஒரு காரியம் என்பதை சொல்கிறே. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய நேமத் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இளமை பருவத்தை வீணடித்தால் 40-50 வயது ஆகும் பொழுது கண்ணீர் விட்டு அழுவதை தவிர நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. வீணடித்தோமே அந்த காலத்தை. இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை தந்தானே, இன்றைக்கு ஆரோக்கியம் எல்லாம் போய்விட்டதே. நின்று தொழ வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் உட்கார்ந்து தொழ வேண்டிய நிலைமை பார்த்தோமா இல்லையா? முன்பின் சுன்னத்து தொழ முடியாது, தஹஜ்ஜுத் தொழ முடியாது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தால் ஒரு நோன்புக்கு மேல் வைக்க முடியாது. இப்படி அரைகுறையான இபாதத்துகளோடு மரணிக்கக்கூடிய வயது முதுமை வயது. இந்த இளமையான இந்த வயது அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ரு செல்ல தூண்டுகிற வயது. ஆகவேதான் இஸ்லாத்தினுடைய ஒரு கடமையே அல்லாஹு தாலா எப்பொழுது செய்ய சொல்கிறான்? இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை உண்டு. என்ன கடமை? ஹஜ் என்கிற கடமை. இந்த கடமையை அல்லாஹு தாலா எப்ப செய்ய சொல்கிறான்? உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது. நீங்கள் இளமை பருவத்திலே அந்த கடமையை செய்ய வேண்டும். காரணம், பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி செய்கிற ஒரு இபாதத். ஒரு பள்ளியில் ஜுமா தொழுகன்னு சொன்னால் அதிகபட்சம் ஒரு 300 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஐங்கால தொழுகன்னு அதிகபட்சம் ஒரு 4 செஃப் 5 செஃப் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மக்களோட சேர்ந்து இபாதத் செஞ்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஆனால் உலகமே திரண்டு 50 லட்சம் மக்கள், 45 லட்சம் மக்கள், 50 லட்சம் மக்கள் கல்லடிக்கிற பக்கம் அவர்கள் அப்படியே இருப்பார்கள், தவாப் செய்கிற பக்கம் அப்படியே இருப்பார்கள். அப்போ மிகப்பெரிய கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் செய்கிற ஒரு இபாதத் என்கிற காரணத்தினால் அல்லாஹு தாலா காசு பணம் மட்டும் இருந்தால் உனக்கு கடமை என்று அல்லாஹ் சொல்லவில்லை. முதிய வயதில், தள்ளாத வயதில், நடக்கவே முடியாமல் 4 பேர் தூக்கி கொண்டு அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கவில்லை. அல்லாஹ் எப்பொழுது கடமையாக்குகிறான்? இளமை பருவத்தில். அந்த கடமையை செய்து முடித்து விடுங்கள். அந்த இளமை பருவத்திற்கு பிறகு இளமையை இழந்தால் அந்த கடமையை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது, ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்கிற கடமையை அல்லாஹ் ஆரோக்கியமுடைய மக்களுக்கு அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தாலா ஆதமுடைய மக்களிடத்தில் 4 கேள்விகள் கேட்பான், பதில் சொல்லாமல் யாருடைய காலும் நகராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த கேள்விகளில் என்ன? ஒன்று, உனக்கு நான் தந்த ஆரோக்கியத்தை, ஆயுள் காலத்தை நீ எப்படியெல்லாம் செலவழித்தாய் சொல் என்று அல்லாஹ் கேட்பான். எப்படியெல்லாம் சில 10 வயதிலிருந்து ஹராம் ஹலால் என்றைக்கு கடமையாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து உன்னுடைய வளர்ப்பு முறை எப்படி இருந்தது, நீ எந்த அடிப்படையில் வளர்ந்து ஆளானாய், இளமை பருவத்தை எப்படி கழித்தாய், திருமண பருவத்தை எப்படி கழித்தாய், மக்களை எல்லாம் பெற்ற பிறகு தாய் தந்தை என்கிற அந்தஸ்தோடு இருக்கிற பொழுது அந்த குடும்ப பருவத்தை எப்படி கழித்தாய், தள்ளாத வயதை பேரம் பேத்திகள் எல்லாம் எடுத்த பொழுது அந்த பருவத்தை எப்படி கழித்தாய், அல்லாவிடத்திலே கணக்கு சொல்ல வேண்டிய ஒரு நாளும் நேரமும் உண்டு அன்பான சோர்களே. இதை வீணடித்தால் நமக்கு நஷ்டம். எவ்வளவு சகோதரர்கள்
அப்படியே அவர்கள் தங்களை யோசித்து பார்த்தால், உண்மையிலேயே அவர்கள் அறிவாளிகளாக இருந்தால் உடனே அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வந்து விடுவார்கள். ஒரு நாளைக்கு இருப்பது அதிகபட்சம் 24 மணி நேரம் இல்லையா, இரவு பகல் மாறி மாறி ஒரு நாளைக்கு இருப்பது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் தினசரி செலவிடக்கூடிய நேரம் எவ்வளவு என்று மட்டும் ஒரு மனிதன் யோசித்தாலே போதும், நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா நாமளே தீர்மானம் பண்ணிடலாம். நமக்கு மறுமையில் நமக்குரிய இடம் எது என்பதை நாமளே தீர்மானித்துக் கொள்ளலாம். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு. நமக்கெல்லாம் சொர்க்கம் வேண்டும் தானே, யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சொர்க்கம் தருவதாக அல்லாஹுத்தால சொர்க்கத்தை வானவர்களுக்கு ஒன்றும் படைக்கவில்லையே. அல்லாஹுத்தால சொர்க்கத்தை அவன் அனுபவிக்க படைத்தான் என்றால் அதுவும் இல்லை. அல்லாஹுத்தால சொர்க்கத்தை சைத்தான்களுக்கா படைத்தான், அதுவும் இல்லை. அல்லாஹுத்தால சொர்க்கத்தை நமக்குத்தான் படைத்தான். அதை அல்லாஹுத்தால உங்களுக்கு என்று சொல்லுகிறான். ரமலானுடைய மாதம், சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரித்து வானவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமாக சொல்லுவானாம். ரமலானுடைய மாதத்தில் தியாகங்கள் பல செய்து என்னுடைய அடியார்கள் சொர்க்கமே உன்னை நிரப்ப போகிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பார்த்து சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சொர்க்கம் நமக்கு வேண்டும் என்றால் அந்த சொர்க்கத்தை அடைய ஒரு நாளைக்கு நாம் செலவழித்த நேரம் எவ்வளவு. காலை 9 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறோம். எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்காக. வீட்டில் இருக்கிற மனைவி கேட்பால் சம்பாதிக்க செல்லவில்லையா என்று, வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர்கள் கேட்பார்கள் வீட்டிலேயே இருக்கிறாயே போய் பணம் சம்பாதிக்கலாமே என்று சொல்லுவார்கள். அப்ப அவர்களுக்காக வேண்டி நேரத்தை நிறைய ஒதுக்குகிறோம் பணம் சம்பாதிக்க. மறுமையில் சொர்க்கம் கிடைக்க நாம் ஒதுக்கிய நேரம் எவ்வளவு. மறுமையில் சொர்க்கம் கிடைக்க ஆயுள் காலத்தில் நம்முடைய மிக முக்கியமான இளமை பருவத்தை எந்த அளவுக்கு நாம் அதற்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிறோம். யோசித்து பார்த்தாலே நரகமா நமக்கு சொர்க்கமா என்பதை ஓரளவுக்கு நாமே முடிவு செய்யலாம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தாலா அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் திருக்குறானில் நிறைய இடங்களில் இந்த இளமை பருவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இதே இப்ராஹிம் நபி, இதே இப்ராஹிம் நபி இளமை பருவத்தோடு வளர்ந்து வருகிற தனது மகன் இஸ்மாயிலை இந்த தூதர் எப்படி வளர்த்தி ஆளாக்குகிறார், அவர் அந்த இளமை பருவத்தை எப்படி கழிக்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குறானில் 37வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். தந்தை இப்ராஹிம், இளைஞராக இருக்கிறவர் இஸ்மாயில், அவர் குழந்தை அல்ல. நாமெல்லாம் பயான்களில் இப்ராஹிம் நபி தனது குழந்தையை தூக்கி சென்றார் அறுப்பதற்காக வேண்டி என்று விளங்கிக் கொண்டிருக்கிறோம். தவறு. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், அவர் மகனோடு பேசுகிறார். மகன் திரும்ப சொல்லுகிறார், கண்ட கனவை நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையோடு இருப்பேன், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்று பதில் சொல்லுகிற, பேசுகிற, துணிச்சலாக தைரியமாக இருந்து வாப்பாவுக்கு தந்தைக்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு உள்ள ஒரு மனிதர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த இளைஞரை பாருங்கள், தந்தை ஒரு நபி, அவர் வந்து சொல்லுகிறார், மகனே நான் வந்து ஒரு கனவை கண்டிருக்கிறேன். தந்தையே, கண்ட கனவை நிறைவேற்றுங்கள், அறுத்து பழியிட அல்லாஹ் சொன்னானா, கனவை நிறைவேற்றுங்கள். அந்த நேரத்தில் என்னை நீங்கள் ஒரு பொறுமையாளியாகத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி வளர்ந்து வருகிற ஒரு சமூகம் பாருங்கள். தந்தைக்கு இணையாக தந்தை ஒன்றை சொன்னால், அல்லாஹ் ஒன்றை சொன்னால் தந்தை எப்படி கண் இரண்டையும் மூடிக்கொண்டு செய்கிறாரோ அதே போல வளர்ந்து வருகிற மகன் இஸ்மாயில், அல்லாஹ் கனவு கண்ட அளவு அல்லாஹ் கனவை காண்பித்தான். உம்மை அறுக்க சொல்லி, தந்தையை அறுங்கள், நான் பொறுமையோடு தான் இருப்பேன். இப்படிப்பட்ட இளைய தலைமுறையினர்களாக அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதற்கு நேர் மாறாக சிந்திக்கின்ற தலைமுறையாகத்தான் இன்றைய தலைமுறை இருக்கிறது. அல்லாஹ் சொன்னானா, ஆமன்னா சல்லம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரா, மீறி நான் ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. நமக்கு ஒரு வழிகாட்டி உண்டு, நமக்கு ஒரு தலைவர் உண்டு. இந்த துனியாவில் நாம் நினைத்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது. ஒரு ஆடை அணிந்தால் கூட அந்த ஆடைக்கு பிறகு ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தாடைக்கு பிறகு ஓத வேண்டிய துவா. மலஜலம் கழிக்க போனால் கூட எப்படி செல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு தலைவர் நமக்கு உண்டு. அந்த தலைவரை தூக்கி வீசிக்கொண்டு அந்த தலைவருக்கு நேர் மாறாக இந்த துனியாவில் நம்மால் வாழ முடியாது. வாழ்ந்தால் முஸ்லீமாக முடியாது. நம்முடைய எல்லா காரியங்களையும் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி தூங்கியது முதற்கொண்டு திரும்ப தூங்கச் செல்கிற வரை, விழித்தது முதற்கொண்டு
திரும்ப தூங்க செல்கிற வரை உங்களுடைய காரியங்கள் மக்களோடு தனி மனித வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், கூட்டு வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், அந்தரங்க வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், பகிரங்க வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், குடிக்கும் பொழுது எப்படி குடிக்க வேண்டும், உண்ணும் பொழுது எப்படி உள்ள வேண்டும், எல்லாம் சொன்னவர் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய தூதர் எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அந்த தூதருக்காக வேண்டி நம்முடைய இளமை பருவத்தை அர்ப்பணிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பான சொல்களே. பொதுவாக மேலை நாடுகளில் எல்லாம் நடந்த ஒரு சம்பவம், எல்லா இஸ்லாமிய எதிரிகளும் ஒன்று கூடி ஒரு நாள் இந்த திருக்குறானை கையில் எடுத்து திருக்குறானுடைய பக்கங்களை எல்லாம் கிழித்தான் ஒரு அரசன். கிழித்து நீங்கள் இப்பொழுது பார்த்தது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இப்படி திருக்குறானை கிழித்து வீசுவதன் மூலம் முஸ்லிம்களை நீங்கள் வெல்ல முடியாது, முஸ்லிம்களுடைய உள்ளத்தை நீங்கள் வென்றெடுக்காதவரை. அப்ப முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஏன் இப்படிப்பட்ட அவசர ஆலோசனை கூட்டம் மேலை நாடுகளில் போடுகிறார்கள் என்றால், எல்லோருடைய கணிப்பும் இன்னும் ஒரு குறுகிய நாட்களில் உலகத்தை இஸ்லாம் ஆட்சி செய்து விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அதிவேகமாக இஸ்லாம் ஒரு புறம் பறந்து வருகிறது. இஸ்லாம் அல்லாஹு தாலா நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு பாடுபடாவிட்டால் உங்களை அழித்து இன்னொரு சமூகத்தை நான் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை நான் நிலைநிறுத்துவேன் என்றுதானே அல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இன்றைக்கு யாரையெல்லாம் தேர்வு செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொண்டு வருகிறான் பாருங்கள், யாரையெல்லாம் தேர்வு செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா யாரை தேர்வு செய்திருக்கிறான் என்றால், இந்த 90க்கு பிறகு நாம் சொல்ல வேண்டுமானால், 1985 இருந்து இதுவரை நாம் சொல்ல வேண்டுமானால், நாம் யாரை சொல்லலாம் என்றால் அகமது தீதார். அவர் கனடாவிலே உள்ள ஒரு மனிதர். இவர் மும்பைக்கு வருடத்திற்கு 2 இது போன்ற திருக்குறான் விளக்க உரை வகுப்புக்கு வருவார். இது போன்ற திருக்குறான் விளக்க உரை வகுப்பு மும்பைக்கு. அந்த வருகிற நேரத்தில் எல்லோரும் சிறிது படித்தவர்களாக இருந்தால் நல்லது என்று உபதேசம் செய்வார் அகமது தீதார். இந்த அகமது தீதார் யார் என்றால், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்து நிறைய கிறிஸ்தவர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்த பெரிய ஒரு பேச்சாளர், வாக்கு சாதுர்த்தியம் உள்ளவர், வாதாடுகிற திறமை உள்ளவர். அவர் ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று மக்களுக்கு இப்படிப்பட்ட சிறிய சிறிய தர்பியா கேம்புகள் நடத்தி சத்தியத்தை கிறிஸ்தவர்களிடம் எப்படி நிலைநாட்டுவது என்கிற பயிற்சி கொடுத்த அந்த சபையில் சேரை எடுத்து போட, மைக்கை ஒழுங்கு செய்ய, வந்தவர்களுக்கு தேநீர் ஊட்டி கொடுக்க பணியாளாக இருந்தவர் தான் மிஸ்டர் ஜாகிர் நாயக். அவர் இந்த அகமது தீதார் பேசும் பொழுது அடுத்தபடியாக இவர் பேசுவார் என்று ஒரு 5 நிமிடம் கூட பேச தெரியாத திக்குவாய் உடைய நண்பர் மிஸ்டர் ஜாகிர் நாயக். அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஆனால் மெல்ல 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 அந்த அகமது தீதார் அவர்களுடைய வருகை மும்பைக்கு அதிகமானதாம். அதிகமாகி அதிகமாகி சிறிய சிறிய துண்டு துண்டு பேம்லெட், அது குறித்துள்ள குறிப்பு, இவைகளை எல்லாம் எடுத்து வைத்து நண்பர்களுக்கு கொடுத்து மெல்ல 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 அவரால் முடிந்த தொலை மைக்கை பிடித்துக் கொண்டு மக்கள் மத்தியில் பேச முடியாது, 10 நிமிடம் தொடர்ந்து பேச இயலாது, அப்படிப்பட்ட மிஸ்டர் ஜாகிர் நாயக் இந்த அகமது தீதார் கொடுக்கிற சிறிய சிறிய பேம்லெட்டுகளை எல்லாம் எடுத்து மக்கள் மத்தியிலே கொடுத்து கொடுத்து மாதத்திற்கு 30 மணி நேரம் டாக்டர் தொழிலே இருந்து விடுமுறை வாங்கி தாவா பணி செய்தார். மெல்ல மெல்ல ஆர்வம் அதிகமானது. வாரத்திற்கு ஒரு நாளை ஒதுக்கினார். திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாவா பணி, திரும்ப தினசரி தாவா பணி, திரும்ப மருத்துவத்துறை ஓரமாக வைத்து முழுக்க முழுக்க தாவா பணி. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற ஜாகிர் நாயக் 1985 அந்த ஜாகிர் நாயக் அல்ல. இன்றைக்கு அவருடைய வயசு 40க்கு குறைவாகத்தான் இருக்கிறது. தன்னுடைய இளமை பருவத்தை இப்படித்தான் கழிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவர் முடிவு செய்தார். அல்லாஹ் தேர்வு செய்தான். இந்த மனித சமூகத்திற்கு பயனுள்ளதாக அல்லாஹ் அவரை ஆக்கினான். 3 மணி நேரம் இன்றைக்கு அவர் தொடர்ந்து நின்ற நிலையில் எல்லா வகையான ஆயத்துகளையும் குறிப்புகளையும் மனனம் செய்து பேசுகிறார் என்றால், இளமை பருவம் அதற்கு அவருக்கு எல்லா வகையிலும் அவருக்கு பக்குவமாக இருந்திருக்கிற பக்கபலமாக இருந்திருக்கிறது. 40 வயது, 45 வயது, 50 வயது ஆனால் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக அவரால் செயல்பட முடியும், நம்மால் முடியும் என்று சொல்ல இயலாது.
இன்றைக்கு ஒரு வகுப்பு நடத்துகிற ஆற்றல் உண்டு, பல மணி நேரம் நின்று பேசுகிற துணிச்சல் உண்டு. தள்ளாத வயது வந்தால் ஞாபக சக்தி இல்லாமல் போய்விடும். மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்துவிடும். குறிப்புகள் நினைவில் இருக்காது. இவைகளெல்லாம் நின்று பயன்பெற வேண்டுமானால் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் யாரை எப்பொழுது எந்த காரியத்திற்காக தேர்வு செய்வான் என்பது சொல்ல இயலாது. இங்கே அமர்ந்திருக்கிற மக்களில் கூட அல்லாஹு தாலா இளமை பருவத்தை நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்ய தயார் என்று நீங்கள் முன் வந்தால், இந்த கேசட்டை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அவர்கள் முன் வந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அடியெடுத்து நீங்கள் வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்து பாதையை உங்களுக்கு இலகுவாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மில் அல்லாஹு தாலா யாரை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது. நம் மூலம் உலக மக்களுக்கெல்லாம் நேர் வழி காட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா நம்மை தேர்வு செய்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி அல்லாஹ் நம்மை தேர்வு செய்கிற கூட்டத்தாரில் நாம் இருக்க வேண்டும் என்பார் ரசூலுகளே. ஆனால் நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். பாருங்கள், முன்னால் உள்ள ஒரு சம்பவம். மூன்று பேர் ஒரு குகைக்கு போனார். மூன்று பேர் ஒரு பகுதியிலே நடந்து சென்றார்கள். குகையிலே தஞ்சம் புகுந்தார்கள். தஞ்சம் புகுந்த நேரத்தில் ஒரு பாறை உருண்டோடி வந்து குகையினுடைய வாசலை அடைத்து விட்டது. முடிந்தவரை சக்தியை பிரயோகப்படுத்துகிறார்கள். வெளியே வர முடியாத நிலைமை. தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், நாம் நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது உண்மையிலேயே அல்லாஹுவை பயந்து ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்திருந்தால் அந்த காரியத்தை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ் தான் நம்மை இந்த நேரத்தில் இந்த குகையிலே இருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று மூன்று பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதில் ஒருவருடைய பிரார்த்தனை என்ன? என்ன ஒருவருடைய பிரார்த்தனை? அல்லாஹுவே, நான் ஒரு இளைஞன், நான் ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறவன், எனது குடும்பத்தில் ஒரு பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஒரு திட்டம் போட்டேன். அந்த பெண் எனக்கு மசியாமலே இருந்தால், ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு பொருளாதார நெருக்கடி வந்தது, அது கேட்டு என்னிடத்தில் வந்தால், அவர் துவா செய்கிறார், அது கேட்டு என்னிடத்தில் வந்தார், நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உனக்கு பொருளாதாரம் தருகிறேன், ஆனால் என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று சொன்னேன். அந்த பெண் தன்னுடைய வறுமையை கருத்தில் கொண்டு எப்படியாகினும் பொருளாதாரம் கிடைக்கட்டுமே என்பதற்காக அந்த பெண் தன்னுடைய கற்பை எனக்காக வேண்டி தர சம்மதித்தாள். அந்த பெண்ணை படுக்க வைத்து நான் கற்பை சூறையாடுகிற நேரத்தில் எல்லா முயற்சிகளையும் நான் செய்துவிட்டேன் யா அல்லாஹ். அப்பொழுது அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னால், அல்லாஹுவை பயந்து கொள் என்றால், உடனே நான் அல்லாஹுவை நான் பயந்து விட்டேன் என்று எழுந்தேன். யா அல்லாஹ், இது என்னுடைய இளமை பருவத்தில் நான் செய்த தியாகம் சொல்கிறார். இது என்னுடைய இளமை பருவத்தில் கிடைத்த வாய்ப்பை உனக்காக வேண்டியா அல்லாஹ், பெண்ணும் சம்மதித்தால் நானும் உடன்பட்டிருக்கிறேன், செய்தால் யாருக்குமே தெரியாது, அல்லாஹுவே உனக்காக வேண்டி என்னுடைய இளமை பருவத்தை அந்த தீய காரியத்திலே இருந்து ஒதுக்கினேனே, அதை உனக்காக வேண்டிதான் செய்தேன், என்னை காப்பாற்றியா அல்லாஹ் என்கிறார். அல்லாஹு தாலா அந்த இளமை பருவத்தில் அவர் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டு பாறை சிறிது விலகியது என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த இளமை பருவத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் விலை மதிக்க முடியாத பொக்கிசத்தை அல்லாஹ் தருவான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதிய வயதில் தொழுகிற, முதிய வயதில் வணக்க வழிபாடு செலுத்துகிற மக்களுக்கு அல்ல, சிறு பிள்ளைகள் 10 வயது 11 வயது பிள்ளைகள் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், அவர்களுக்கல்ல அரிசுடைய நிழல். இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டிலேயே கழித்த அந்த இளைஞர்களுக்கு அரிசுடைய நிழல் மறுமை நாளிலே உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். இனி ஒட்டுமொத்த ஊரையே இந்த தௌஹீதின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்த ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். யாருக்காவது தெரியுமா? ஒட்டுமொத்த ஒரு ஊரையே, அரசனை தவிர, அரசவையில் பணிபுரிகின்ற ஆட்களை தவிர, அந்த ஊர் மக்கள் அனைவரையும் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வந்த ஒரு இளைஞர் உண்டு என்றால், அதை அல்லாஹு தஆலா சூரத்துல் புரூஜ் என்கிற 85வது அத்தியாயத்தின் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு கொடூர சம்பவத்தை இங்கே சொல்கிறான். ஈவரக்கம் இல்லாமல் மனிதர்கள் அன்றைக்கு நடந்து கொண்ட ஒரு அரசன் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். வரலாறுகளிலே பார்க்கிறோம்,
இது எப்பொழுது நடந்திருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் அல்லாஹ் சொல்கிறான், கிரகங்களை உடைய வானத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் சொல்கிறான், வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி நாளின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக சாட்சியாளர்கள் மீதும் சாட்சி சொல்லப்படுபவன் மீதும் சத்தியமாக நான் சொல்கிறேன், அன்னாரி தாத்தில் வக்கூத், அன்னாரி தாத்துல் வக்கூத், குத்தில் அஸ்ஹாபுல் உஹுதூத், நெருப்பு குண்டத்தை உடையவர்களை நிச்சயம் அல்லாஹ் சபித்து விட்டான். நான்கு சத்தியத்தை போட்டு அல்லாஹ் சொல்கிறான், கிரகங்களை படைத்த, கிரகங்களை உடைய வானத்தை படைத்த அவை மீறி சத்தியமாக, வாக்களிக்கப்பட்ட கியாம நாளின் மீறி சத்தியமாக, நெருப்பு குண்டத்தை உடையவர்கள் நிச்சயம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். என்ன செய்தார்கள் அவர்கள்? அன்னாரிதாத்தில் வக்கூத், எரிபொருளுடைய நெருப்பு குண்டத்தை அந்த பாவிகள் உண்டாக்கினார்கள். பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம், அந்த நெருப்பு குண்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்நாரிதாத்தில் வக்கூத் இதுகும் அலைகா கூத், அவர்கள் அதன்பால் அமர்த்தப்பட்டார்கள். நெருப்பு குண்டத்தை சுற்றி அந்த படை தளபதிகள் அமர்ந்து கொண்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரட்டப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்பதற்கு இந்த பாவிகள் தான் சாட்சி, அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த மக்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று அந்த மக்கள் சொன்னதை தவிர அந்த மக்கள் வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதற்கு இவர்கள் தான் சாட்சி. இவர்களை அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் மறுமை நாளில் நரக நெருப்பை இவர்களுக்காக வேண்டி சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறானே, என்னுடைய பின்னணி எத்தனை பேருக்கு தெரியும் அன்பான சொல்களே? இந்த பின்னணியில் ஒரு இளைஞன் உண்டு. இந்த பின்னணியில், இந்த வரலாற்று பின்னணியில் மிகப்பெரிய ஒரு இளைஞன் உண்டு. அந்த இளைஞனுடைய பேச்சு சாதுர்த்தியத்தால், அந்த இளைஞனுடைய மனமாற்றத்தால் ஊரே திரண்டு ஏகத்துவத்தின் பக்கம் வந்தது. அரசனால் தாங்க முடியவில்லை. காரணம், அவன் தன்னை கடவுளாக மக்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்தான். சம்பவத்துடைய பின்னணி, ஒரு அரசன் வாழ்ந்து கொண்டிருந்தானாம். அவன் பெரிய ஒரு கொடுமைக்காரனாக இருந்தானாம். எப்படிப்பட்ட கொடுமைக்காரன் என்றால், அவனை மக்கள் வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த மக்களை அவன் கொன்று விடுவான். மக்கள் உயிரை காப்பாற்ற எப்படியாகிலும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக, அல்லது உள்ளபூர்வமாக எப்படியோ ஊர் மக்கள் எல்லாம் அவனை கடவுளாக வணங்கி வழிபட்டு வந்தார்கள். ஒரு நாள் அந்த அரசவையில் ஒரு சூனியக்காரன் இருந்தான். குறி சொல்பவன், சோசியம் பார்ப்பவன், சூனியக்கலையை நன்கு கற்றறிந்தவன். அவன் சொன்னான் அரசனிடத்தில், எனக்கு வயதாகிவிட்டது, நான் இறந்து போய்விடுவேன் என்று நினைக்கிறேன். ஆகவே நல்ல அறிவுள்ள இளமை பருவத்தை உடைய ஒரு இளைஞனை, அரசரை நீங்கள் எனக்கு தந்தால், நான் இந்த மூணு கலையையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து நான் மரணிப்பேன் என்கிறார். அதன்படி படை தளபதிக்கு அவன் கட்டளை இடுகிறான். நல்ல ஒரு இளைஞன் ஒரு பகுதியில் இருந்து கொண்டு வரப்படுகிறான். அந்த பகுதியிலிருந்து அவனோடு இந்த கலையை கற்றுக்கொள் என்று அரசன் சொல்கிறான். தினசரி அந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிலிருந்து வந்து போய் கொண்டிருந்த அந்த இளைஞனை ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இடையில் பார்த்து விடுகிறார். எங்கே செல்கிறீர் என்கிறார். நடந்த விவரங்களை எல்லாம் கூறுகிறான். எத்தனை நாள் செல்கிறீர் என்று கேட்கிறார். பல நாள் செல்கிறேன் என்று சொல்கிறார். அவர் அமர வைத்து ஏகத்துவத்தை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற அந்த தௌஹீதை அந்த இளைஞனுக்கு அவர் போதிக்கிறார். அதனால் ஈர்க்கப்படுகிறார், மனமாற்றம் ஏற்படுகிறது. இடையில் இவன் தினசரி பாதிரியாரை பார்த்த பிறகுதான் சூனியக்காரனிடத்திலே செல்லுவான். சூனியக்காரன் ஒரு நாள், ஏன் தினசரி தாமதமாக வருகிறாய் என்று கேட்டான். அப்பொழுது இந்த இளைஞன், நான் வேறு வேறு காரியத்தினால், வேறு வேறு அலுவலகத்தினால் நான் தாமதமாக வருகிறேன் என்று மழுப்பலானார். இப்படி அல்லாஹுவை முழுக்க முழுக்க உள்ளத்திலே விசுவாசித்தான் அந்த இளைஞன். இப்படி விசுவாசித்த நிலையில் நடக்கின்ற சம்பவத்தை பாருங்கள். ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு கொடுத்து கொண்டிருந்தது ஒரு மிருகம். மக்களால்
சரிவர தன்னுடைய அலுவலக தேவையை செய்ய முடியாத அளவுக்கு அந்த மிருகம் மக்களை குறுக்கிட்டு மக்களுக்கு இடையூறு செய்து கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த மிருகம் மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி பயமுறுத்தி கொண்டிருந்தது. இவன் இந்த இளைஞன் கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து, அல்லாஹுவே, நான் உண்மையில் உன்னை விசுவாசித்தது உண்மையானால், நான் உண்மையில் உன்னுடைய ஏகத்துவத்தை நம்பியது உண்மையானால், இந்த கல்லை கொண்டு எரிகிறேன், அந்த மிருகத்திலே இருந்து மக்களை நீ காப்பாற்று என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த கல்லை எரிகிறார். அந்த மிருகம் அதே இடத்தில் இறந்து போய் விடுகிறது. மக்கள் எல்லாம் அந்த இளைஞனை பார்க்கிறார்கள், இவனிடத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஒரு கல்லுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மிருகம் இறந்து போய் விட்டதே, அந்த கல்லை அவன் பயன்படுத்திய வாசகத்தினுடைய தன்மையைத்தான் இந்த இடத்தில் நாம் எல்லாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எரிந்தவுடன் அந்த மிருகம் இறந்து போய் விடுகிறது. மக்களுக்கெல்லாம் இவன் மேல் ஒரு பாசம், ஒரு தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றினானே. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி இப்படி எரிந்தவுடன், ஏதோ ஒரு தெய்வத்துடைய பெயரை சொல்லி எரிந்தவுடன் அது இறந்து போய் விட்டது. நீண்ட நாள் நமக்கு தொல்லை தந்த ஒரு மிருகம், மக்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு தன்மை வந்தது. இதன் பிறகு இவனுக்கு அல்லாஹு தாலா இந்த இளைஞனுக்கு எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்தான் என்றால், பிறவி குஷ்டம், பிறவியிலேயே கண் போன மக்கள், பிறவியிலேயே ஏதாவது நோயுடைய மக்கள், அல்லது ஏதாவது எதாச்சியாக நோய் வந்த மக்கள், இவர்களை எல்லாம் இந்த இளைஞன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கூறி சரிபடுத்தி வந்தான். எல்லா மக்களும் இந்த மனிதனை, இந்த இளைஞனை நேசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி அரசனுடைய அவையில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கு தெரிகிறது. அமைச்சர் ஒரு நாள், அவன் ரெண்டு கண்ணும் தெரியாதவன், அந்த அமைச்சர் ஒரு நாள் அந்த இளைஞனை பார்க்க வந்து, எனக்கு கண் தெரியாமல் பல நாள் இருக்கிறேன், நீ ஏதோ ஒரு சக்தியின் மூலம் மக்களுக்கெல்லாம் குணப்படுத்துவதாக நான் அறிகிறேன், எனது கண்ணை எனக்கு பார்க்கும்படி பார்வை எனக்கு தருவாயாக, பார்வை தர உம்முடைய இறைவனத்திலே பிரார்த்தனை செய்யும் என்றான். அவன் சொன்னான், நான் சொல்லுகிற வாசகத்தை நீங்கள் சரியாக சொன்னால் உங்களுக்கு கண் வரும் என்றான். என்ன வாசகம்? இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன், அவனுடைய பெயரால் நான் இப்பொழுது நோய் நிவாரணம் தேடுகிறேன் என்று சொல் என்றான். அவன் அப்படியே சொன்னான், கண் தெரிந்தது, அந்த அமைச்சர் முஸ்லீம் ஆகிவிட்டார். கண் தெரிந்த நிலையில் அவைக்கு வருகிறார் மன்னரிடத்தில், பார்க்கிறார் எல்லோரையும். அரசனும் கேட்கிறான், கண் தெரியாத உனக்கு எப்படி கண் தெரிந்தது? நடந்த சம்பவத்தை சொல்கிறான். அரசன் ஆத்திரம் அடைகிறான், அப்படியா, நான் ஒருத்தன் தன்னை கடவுள் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொருவன் கடவுள் என்று, அதுவும் என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறானா, அவனை பிடித்து வாருங்கள், அவனுடைய குரு யார் அவனையும் கொண்டு வாருங்கள் என்று கிறிஸ்துவ பாதிரியாரும் அந்த இளைஞனும் கண் தெரிந்த அந்த அமைச்சரும் அவையிலே நிற்கிறார்கள். என்ன சம்பவம் என்று கேட்கிறான். இளைஞன் சொல்கிறான், நீ அல்ல கடவுள், உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள் என்று இளைஞர் துணிச்சலாக பேசுகிறார். கண் தெரிகிற அந்த அமைச்சர் சொல்கிறார், உண்மையில் அந்த இளைஞன் சொல்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்கிறார். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அந்த பாதிரியாரையும் அமைச்சரையும் வாளை கொண்டு வந்து நெற்றியில இருந்து இரண்டு கூறாக கிழித்து வீசுகிறான் அரசன். காரணம், அவனை வணங்காத மக்கள் அவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய குறிக்கோள். உடனே அமைச்சர்களுக்கு கட்டளை இடுகிறான், தன்னுடைய தளபதி வீரர்களுக்கு, போர்ப்படை வீரர்களுக்கு, இவனை ஒரு மலைக்கு மேல் கொண்டு போய் தள்ளி இவனை சாகடியுங்கள் என்று ஒரு குழுவை நியமித்து குழுவுடைய கையில் பயனை கொடுக்கிறார்கள். மலைக்கு மேல் கொண்டு போனது. அந்த இளைஞன் சொல்கிறான், அல்லாஹ் நினைத்தால் நிச்சயம் என்னை காப்பாற்றுவான். அந்த மலை குலுங்கியது, போனவர்கள் எல்லாம் இறந்தார்கள். பையன் மீண்டும் அரசவைக்கு வந்தான். அரசன் அந்த மகன், அந்த இளைஞனை பார்த்து ஆச்சரியப்படுகிறான், எப்படி நீ வந்தாய்? நடந்ததை சொல்கிறார். மீண்டும் ஒரு குழுவை பிடித்து படகில் ஏற்றி கடலில் கொண்டு போய் அவனை மூழ்கடித்து சாகடியுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறான். கப்பலில் ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு சென்றார்கள். அல்லாஹ்வை மீண்டும் அவர் பிரார்த்தனை செய்கிறார். கப்பல் குலுங்கியது, எல்லோரும் இறந்தார்கள், இவன் மட்டும் வருகிறான். அரசன் கேட்கிறான், இது என்ன ஆச்சரியம் என்கிறான். இளைஞர் சொல்கிறான், என்னை நீங்கள் சுலபமாக கொல்ல முடியும், எப்படி? உன்னை நான் கொன்றாக வேண்டும், என்ன வழி? மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டுங்கள், என்னை ஒரு கம்பத்திலே கட்டி வையுங்கள், என்னிடத்தில் இருக்கிற அம்பை கையில எடுங்கள், எடுத்து எனக்கு நேராக கம்பை நீட்டி, இந்த இளைஞர் எந்த இறைவனை ஒப்புக்கொண்டுள்ளாரோ
அந்த இறைவனை நானும் ஒப்புக்கொள்கிறேன், அந்த இறைவனின் திருப்பெயரால் நான் இவனை கொள்ளுகிறேன் என்று சொல்லி அம்பை எய்யுங்கள் என்கிறான். எப்படியாகினும் இவனை கொல்ல வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமான சிந்தனை உள்ளவன், அந்த இளைஞன் என்ன சொன்னான் என்பதை கூட சிந்திக்காமல் ஊரையெல்லாம் திரட்டுகிறான். ஒரு மனிதன் கூட பாக்கி இல்லாமல் நடு கம்பத்தில் கட்ட வைத்து, இந்த இளைஞன் எந்த இறைவனை ஒப்புக்கொண்டானோ அந்த இறைவனை நானும் ஒப்புக்கொள்கிறேன், அந்த இறைவனின் திருப்பெயரால் நான் இவனை கொள்ளுகிறேன் என்று அம்பை எய்கிறார். அந்த இறைவனுடைய உயிர் போனது. நடந்தது என்னவென்றால், ஊர் மக்கள் அனைவரும், அப்படியானால் நீ அல்ல கடவுள், இளைஞர் சொன்ன கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று எல்லோரும் நம்பிக்கை கொண்டார்கள். ஒரு நிமிடத்தில் அவன் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு சூனிய வார்த்தை என்பதை புரிந்து மிகப்பெரிய ஒரு தீக்குண்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள், அத்துணை பேரையும் தீக்குண்டத்தில் தூக்கி எறிந்து அவர்களை கரித்து நாசமாக்கி விடுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கிறான். அதன்படி தீக்குண்டம் ரெடியாகிறது. ஒவ்வொரு மனிதர்களையும் தீக்குண்டத்திற்கு அருகில் கொண்டு வருவான். அரசன் கடவுளா, இளைஞனுடைய கடவுள் கடவுளா? இளைஞனுடைய கடவுள் தான் கடவுள். ஒவ்வொரு மக்களையும் தூக்கி தூக்கி அந்த தீக்குண்டத்தில் போட்டான் பாவி. ஒரு குழந்தை கையில் இருக்கிற குழந்தையோடு இஸ்லாமிய வரலாற்றில் குழந்தைகள் பேசிய பட்டியலில் இந்த குழந்தை இடம்பெறுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் போது பேசிய சரித்திரம். அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பேசிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம். கையில் குழந்தையோடு ஒரு தாய் நெருப்புக்கு அருகிலே வந்தால், குழந்தை இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை நாம் குதிக்கலாமே, குழந்தையோடு எப்படி குதிப்பது, குழந்தை என்ன செய்தது பாவம் என்று தயக்கம் காட்டினாள் அந்த தாய். கையில் இருக்கிற குழந்தை பேசியது, தாயே நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற ரப் உண்மையானவன் என்றால், உன்னுடைய ஈமான் உண்மையானது என்றால் என்னை பற்றி யோசிக்காதே, தீயில் குதிப்போம் என்று குழந்தை பேசியது. தாயும் மகனும் அந்த குழந்தையில் சாடினார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தீக்குண்டத்தை உடையவர்களை அல்லாஹ் சாபத்தை கொண்டு சபிப்பானாக. அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் தீக்குண்டத்திலே தூக்கி எரியப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த சம்பவத்தில் அந்த இளைஞன் ஒரு ஊற்றையே மாற்றி அமைத்தான். ஒரு ஊருக்கே அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்க காரணமாக ஒரு இளைஞன் இருந்தான் என்றால் அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு வேண்டும் என்பான் ரசூலுகளே. இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாஅத் இப்னு அபி வக்காஸ், யாருவர் சாஅத் இப்னு அபி வக்காஸ், இவர் இளமை பருவத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக வேண்டி இவருடைய தாய் எப்படிப்பட்ட வேலை செய்தாள் என்றால், பெரிய ஒரு பிரகடனம் செய்தாள் இவருடைய தாய். என்ன பிரகடனம்? சாதே, நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நீ நம்முடைய பழைய மார்க்கத்திற்கு நீ வராவிட்டால் நான் உண்ண மாட்டேன், தலைவாரி கொள்ள மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன், அது மட்டுமல்ல அடிக்கின்ற வெயிலில் நின்றே நான் சாவேன். ஒரு தாயை கொன்று மதன் மாறியவன் என்று உன்னை எல்லோரும் சொல்ல வேண்டும் என நீ நினைக்கிறாயா? என்ன நம்மெல்லாம் பேசுகிறாள் ஒரு தாய்! நம்முடைய முன்னோர்களுடைய கொள்கை என்ன? நம்முடைய மூதாத்தியருடைய கொள்கை என்ன? ஏன் நீ இந்த மதத்தை பின்பற்றினாய்? ஏன் முகமதை பின்பற்றினாய்? நீ திரும்பி என்னுடைய நம்முடைய மூதாத்தியர்கள் மார்க்கம், நான் சொன்ன மார்க்கத்தின் பக்கம் நீ வராவிட்டால் உண்ண மாட்டேன், குளிக்க மாட்டேன், வெயிலிலே நிற்பேன், அப்படியே நான் இறந்தும் போவேன் என்று தாய் பாசத்தை கொட்டுகிறாள் மகனின் மீது. ஒரு இளமை பருவத்தில் இருக்கிற சாஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வதென்று திணறி போய்விட்டார். அடித்தால் கூட தாங்குவார்கள், நோவினை செய்தால் கூட பொறுமையாக இருப்பார்கள், தேவைப்பட்டால் ஹிஜ்ரத் கூட செய்வார்கள். தன்னை பெற்று வளர்த்திய ஒரு தாய் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து உண்ணாமல் குளிக்காமல் நடுவீதியிலே வெயிலில் நின்று சாவேன் என்று சொல்கிறாள். ஊர் என்ன சொல்லும்? பெற்ற தாயை கொன்ற பாவி என்றெல்லாம் சொல்லுவார்கள். எல்லாம் நினைக்கிறார் சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், மனம் குழம்புகிறது அவருக்கு. அல்லாஹு தஆலா 31வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தை சஅத் ரழியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கிய வசனம் இல்ல, குறித்து வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் மார்க்கத்திற்கு என்ன செய்தார்கள், இளமை பருவத்தோடு இருக்கிற மக்களுக்கு இறங்கிய வசனம் எல்லாம் எது, இளைஞர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எந்தெந்த வகையில் பாடுபட்டார்கள் எல்லாம் குறித்து வைக்க வேண்டும், நண்பர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அதன்படி நண்பர்களை வாழ தூண்ட வேண்டும் நாம் எல்லாம். அல்லாஹு தஆலா 14வது 15வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதனுக்கு நான் வசியத்து செய்தேன், அவனுடைய பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமையில் உங்களிடத்தில் இருந்தாலும்
அவர்களை நீ பாதுகாக்க வேண்டும். சி என்று கூட நீ உதாசீனப்படுத்த கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாயில் இதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை பெற்று வளர்த்து. சஹதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வஹியை இறக்கி சஹது ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான், சஹதுடைய தாய் வெயிலில் நிற்கிறாள், சஹதை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல சொல்கிறான், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், உங்களுடைய தாய் ஒருவரோ இருவரோ வயோதிக பருவத்தில் உங்களிடத்தில் இருந்தால் சி என்று கூட உதாசீனப்படுத்தாதீர்கள், அவர்களை நீங்கள் பராமரியுங்கள். ஆனால் அந்த தாய் எந்த தாய்க்கு பணிவிடை செய் என்று நான் சொல்லுகிறேனோ, எந்த தாயை சீ என்று கூட உதாசீனப்படுத்தாதே என்று நான் சொல்லுகிறேனோ, அந்த தாய் வைன் ஜாஹதாக்க அலா அன் துஸ்ரிக்க பி மா லைஸலக்க பிஹி இல்முன், எனக்கு இணை வைக்க செய்ய தூண்டினால் அந்த தாய்க்கு நீ கட்டுப்படாதே. என்னை எனக்கு இணை வைக்க சொல்லி தூண்டினால் அந்த தாய்க்கு கட்டுப்படாதே. ஃபலா துதிஹுமா வ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃப், உலக காரியங்களில் அந்த தாய்க்கு என்ன வேண்டுமானாலும் நீ செய் சாதே, என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க தாய் தூண்டினால் செய்யாதீர்கள். அல்லாஹு தஆலா ஆயத் இறக்கினான், ஒரு இளமை பருவத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரனுக்கு ஒரு நபி தோழருக்கு ஏற்பட்ட ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தே ஆக வேண்டும் என்கிற நிலை இப்பொழுது உண்டு. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் உருவச்சிலையின் பக்கம் எனது சமூகம் செல்லாதவரை கியாமனால் வராது என்றார்கள். இன்னைக்கு சாதாரணமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, சபரிமலைக்கு மாலை போடுகிறவன் முஸ்லீமாக இருக்கிறான், கிறிஸ்தவர்கள் நடத்துகிற ஜபக்கூட்டத்தில் முஸ்லீம் பெண்கள் பருதா அணிந்து கொண்டு போய் ஜபக்கூட்டத்திலே போய் கலந்து கொள்கிறார்கள், விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை துவக்கி வைக்கிறவர்கள் ஜமாத்துடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவசர அவசிய காலத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம், அதுவும் குறிப்பாக இளமை பருவத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு முன்னால் 70 வயதுடையவர்கள் இங்கே உண்டு, நம்முடைய மொஹல்லாக்களிலே உண்டு. 70 வயதில் இருக்கிற அவர்களிடத்தில் போய் உங்களுடைய 25 வயதில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று கேளுங்கள், சரித்திரம் சொல்லுவார்கள், நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பள்ளி பருவத்திலேயே நமக்கு ஹிதாயத்தை தந்து, இதுதான் குர்ஆன் சுன்னா என்கிற வழியை காண்பித்து, இது கூடாத காரியம் இது கூடுகிற காரியம் என்று சொல்ல வைத்து, இப்படிப்பட்ட ஒரு சபையில் எல்லோரும் எப்படியெல்லாமோ காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பயிற்சி முகாமில் அல்லாஹ் நம்மை பங்கு வரச் செய்து, இப்படிப்பட்ட சான்றோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் கேட்க செய்து, அல்லாஹு தஆலா நம்மை தேர்வு செய்திருக்கிறானே, இது மிகப்பெரிய ஒரு அருள் அல்லவா, இது மிகப்பெரிய ஒரு ஞானம் அல்லவா. இங்கே இருக்கிற நம்மில் ஒருவரை அல்லாஹு தஆலா தேர்வு செய்தால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை எங்கோ கொண்டு போய் விடுவானே, நமக்கும் மிக மிக சுலபமாக சொர்க்கத்திற்குள் செல்லலாம் என்பார். சொர்க்கங்களே, நீங்கள் உருவாக்குகிற ஒரு தாய், அகமது தீதார் என்கிறவர் உருவாக்கிய ஒரு தாய், உலகம் முழுக்க இன்றைக்கு அவரை எதிர்கொள்ள முடியாமல் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் திணறிக்கொண்டு கூட்டம் கூட்டமாக எல்லோரும் இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிற இந்த நன்மையில் பங்கு மிஸ்டர் அகமது தீதாருக்கு உண்டுமா இல்லையா? அதே போல உங்களின் மூலம் ஒரு மனிதன் உருவாகி அவரை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நிலைபெறச் செய்தான் என்றால், உங்களின் மூலம் அல்லாஹ் நிலைபெறச் செய்தான் என்றால், இதனுடைய கூலி யாருக்கு? உருவாக்கிய நபர்களுக்கு இல்லையா? உருவாக்கிய நபர்களுக்கு இல்லையா? நாம் முடிவு செய்யணும், நம்மில் யாராவது ஒரு மனிதர் அல்லது நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தே ஆக வேண்டும். தியாகம் செய்யாமல் எல்லாம் இந்த மார்க்கம் வளராது, எந்த துறையும் வளராது. தியாகம் செய்தால் படிப்பு துறையில் முன்னேறலாம், தியாகம் செய்தால் தொழில் துறையில் முன்னேறலாம், தியாகம் செய்தால் எந்த துறையில் நீங்கள் தேர்வு செய்கிறோ அந்த துறையில் முன்னேறலாம். தியாகம் இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது, எதிலும் முன்னேற்றம் காண முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யுங்களேன். இது என்ன அவ்வளவு பெரிய மோசமான ஒரு பாதையா? இது நம்மை தூய்மைப்படுத்துகிற பாதை. மலக்குமார்கள் நம்முடைய வலதும் இடதும் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதை. இது ஒரு சொர்க்கத்து பாதை, அல்லாஹ் விரும்புகிற பாதை. இந்த துனியாவில் ரெண்டு படைகள் உண்டு மனித சமூகத்தில், ஒன்று ஹிஸ்பு சைத்தான் சைத்தானுடைய படை, இன்னொன்று ஹிஸ்புல்லா அல்லாஹ்வுடைய படை. வல்தக்கும் மின்கும் உம்மத்தின் எது ஊன இலல் ஹைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு.
அந்த அந்தஸ்து வர என்ன காரணம்? நீங்கள் ஒரு தாயியாக மாறுகிறீர்கள், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹுவை நம்புகிறீர்கள். ஆகவே குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் நாஸ், படைக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக இளமை பருவத்தை வீணடித்து விடக்கூடாது. இளமை பருவம் மிக மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த பருவத்தை வீணடித்து விட்டால் திரும்ப நமக்கு இந்த பருவம் கிடைக்காது. இந்த பருவத்தை வீணடித்து முதுக வயதை அடைந்து செயல்பட வேண்டும் என நாம் நினைத்தாலும் உடல் நமக்கு ஒத்துழைக்காது, இபாதத்துகளை கூட உயிரோட்டமாக செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேமத்தாக திகழ்கின்ற இந்த இளமை பருவத்தை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும். இனி சொல்ல வேண்டுமானால் திருக்குறானை இந்த மனித சமூகத்திற்கு பாதுகாத்து, உள்ளங்களில் பாதுகாத்து, தூதரோடு இருந்து வகி வருகிற பொழுதெல்லாம் எழுதி எழுதி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலத்தில் அந்த எழுதப்பட்ட பிரதிகளை எல்லாம் கொண்டு வந்து உள்ளத்தில் இருக்கிற திருக்குறானையும் ஒப்பிட்டு பார்த்து புத்தக வடிவில் திருக்குறான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். அதில் இளைஞர்களுடைய பங்களிப்பு, பிரதானமான பங்களிப்பு, ஜெயித் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு வகி எழுதுகிற குழுவினுடைய தலைவர், அவரை வைத்துதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் உங்களுடைய தலைமையின் கீழ் இந்த பணி நடக்க வேண்டும் என்றார். ஜைத் பின் தாபித் சொன்னார், மலையை நகர்த்த சொன்னால் கூட நான் முயற்சி செய்வேன், ஆனால் அதை விட ஒரு பெரிய பணியை என்னிடத்தில் சுமத்துகிறீர்களே என்றார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், இது வருகிற தலைமுறைக்கு உங்களால் கிடைக்கின்ற நற்பயன் என்றார்கள். அவருடைய முயற்சியால் தான் இன்றைக்கு திருக்குறான் நம்முடைய கையில் இருக்கிறது. ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய வேதத்தை உள்ளத்தால் பாதுகாத்து நபிமார்கள் நபி தோழர்களுடைய பங்களிப்போடு திருக்குறான் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் இளைஞர்கள் பின்னணியிலே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் எவ்வளவு இளைஞர்களுக்கு முன்னுதாரணம் கொடுத்தார்கள் தெரியுமா? உமர் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உயர்மட்ட ஆலோசனை குழு மஜ்லிஸ் சூரா இருந்தது. உமருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி காலத்தில் அவருடைய மஜ்லிஸ் சூராவில் எடுக்கப்படுகிற முடிவின்படிதான் அரசே அன்றைக்கு இயங்கும். அந்த மஜ்லிஸ் சூராவில் இளைஞர்கள் அதிகம் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். காரணம், இளைஞர்கள் தான் தலைவர்களுக்கு முறையான நெறியான வழிகாட்டுதலை காட்ட முடியும் என்பதற்காக வேண்டி இளைஞர்கள் உமர் அலியனுடைய ஆட்சி காலத்தில் அவையில் அதிகம் அதிகம் பங்கு பெற்றார்கள் என்றும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில், இளைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது என்பார் சொல்கிறார்கள். அதே போல முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறு பயானில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முஸ்அப் ஒரு இளைஞர், இளைஞராக இருந்த ஒரு காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் போவதற்கு முன்னதாகவே மதீனாவுக்கு பிரதிநிதியாக அனுப்பி தன்னுடைய இளமை பருவத்தை முழுக்க முழுக்க அவரும் தான் கொடுத்த பொறுப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டியே அர்ப்பணித்து உஹது போரில் ஷஹீதானவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரையும் இந்த நல்ல நேரத்தில் நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜைத் அவர்களுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹா 16 வயது இருந்த அந்த இளைஞனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இளைஞர்கள் சமூகத்திற்கு தேவை, இளமை பருவம் சமூகத்திற்கு தேவை, இளைஞர்களை சமூகத்திலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 வயதுடைய அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர்படை தளபதியாக நியமித்து உமர் அவர்களை அவருக்கு கட்டுப்பட சொன்னார். உமர் அவர்களை உசாமாவுக்கு கட்டுப்பட்டு போர் தளபதியாக உசாமா அவர்களை நியமித்து போர்படை வீரராக காலித் பின் வலீத், போர்படை வீரராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சலசலப்பு வந்தது, இவ்வளவு சிறுவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்கிறாரு, உசாமாவுடைய தலைமையில் உங்களுக்கு வெற்றி உண்டு, எதையும் பேசக்கூடாது என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளைஞர்களை முன்னுக்கு நிறுத்தி அவர்களுக்கு எல்லா வகையிலும் உத்வேகமும் எல்லா வகையிலும் அந்த இளைஞர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். உங்களுடைய இளமை பருவத்துடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இந்த சமூகத்தில் நிறைய பேருக்கு தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தேவை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய இளமை பருவம் அனைத்தும் தௌஹீதை நிலைநாட்ட, இணை வைத்தலை ஒழிக்க, தூய்மையான மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? எனக்கு பிறகு ஒரு கூட்டம் வரும், அவர்கள் இந்த மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட, திட்டமிட்டு நுழைவிக்கப்பட்ட அனாச்சாரங்களை எல்லாம் அழித்தொழித்து
மார்க்கத்தை தூய்மையாக மக்களுக்கு சொல்லுகிற ஒரு கூட்டத்தார்கள் அன்றைக்கு வருவார்கள். அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்து உண்டாகட்டும். அவர்களை மக்கள் எல்லாம் பழி சொல்லால் அவர்களை எதிர்த்து எதிர்த்து பழித்து பேசுவார்கள். யாருடைய பழி சொல்லும் அவர்களை ஒன்றும் செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாழ்த்துக்குரிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து சொன்ன அந்த கூட்டத்தில் நம்முடைய இளமை பருவத்தை நாம் கழிக்க வேண்டும். அன்பான சொற்களே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவது, இந்த பருவத்தை நீங்கள் இழந்தால் திரும்ப கிடைக்காது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வருவதற்கு முன்னதாக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணியுங்கள், நோய் வருவதற்கு முன்னதாக முதுமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணியுங்கள், வறுமை வருவதற்கு முன்னதாக இருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். எவ்வளவு அருமையான வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நம்மில் ஒருவர், இந்த உரையில் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை நான் அர்ப்பணிக்க தயார் என்று முன்னுக்கு வந்தால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும் உங்களோடு வானவர் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு உறுதி இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்காக வேண்டி முன்னுக்கு வாருங்கள். அல்லாஹ் நம்முடைய பணியை சீரோடும் சிறப்போடும் அல்லாஹ் செம்மையான அடிப்படையில் சீர்படுத்துவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய இளமை பருவத்தில் துடிப்பாக நாம் செய்கிற இபாரத்துகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளிலே பெற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நமக்கு மறுமை நாளிலே தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.